மேகாலயா மாநிலத்தின் தலைநகராக ஷில்லாங் நகரம் உள்ள நிலையில் குளிர்கால தலைநகராக துரா நகரத்தை அறிவிக்க வலியுறுத்தி கரோ மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக துராவில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் கரோ மலைப்பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக அமைப்பினரோடு அம்மாநில முதலமைச்சர் கான்ராட் சங்மா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். உள்ளூர் அமைப்புகளின் தலைவர்களோடு முதலமைச்சர் கான்ராட் சங்மா ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அலுவலகத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு திடீரென கற்களை வீசி தாக்க தொடங்கின. மேலும் அங்கிருந்த நாற்காலிகளை எடுத்து அலுவலகத்தை நோக்கி வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் காரணமாக முதலமைச்சர் கான்ராட் சங்மா ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அலுவலகத்திற்குள் முடங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. போராட்டக்காரர்கள் சாலையை மறித்ததால் அவரால் அலுவலகத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆளுக்கொரு பக்கம் சிதறி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த போலீசார் 5 பேர் காயமடைந்தனர். உடனடியாக சங்மாவின் அலுவலகத்திற்குள் கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. இதற்கிடையே நல்வாய்ப்பாக முதலமைச்சர் உள்ளிட்ட மற்றவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இதனையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் பதற்றமாக உள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய மேகாலயா முதலமைச்சர் கான்ராட் சங்மா, துராவில் நடைபெற்ற சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றார். போராட்டக் குழுக்களில் அங்கம் வகிக்காதவர்களால் கல்வீச்சு தொடங்கப்பட்டதாக தெரிகிறது என கூறிய அவர், வன்முறையை தூண்டிய நபர்களின் விவரங்கள் இருப்பதாகவும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். So we have a full video recording and the details of all the people who have instigated and definitely as per law necessary action will be taken from the police side. மணிப்பூர் வன்முறை சம்பவங்களின் பரபரப்பு அடங்குவதற்குள் மேகாலயாவில் வன்முறையை தூண்டும் விதமாக தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.